Hello everyone, welcome to Let's Start Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஃபின்ஸ், அதாவது கப் கேக். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து தயிர் முட்டைலாம் சேர்க்க போறது கிடையாது, இதில் தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு அரை கப்பு பால் எடுத்திருக்கேன். நம்ம மாவுக்கு ஏற்ற மாதிரி பால் சேர்த்துக்கணும். இன்னைக்கு வந்து நான் ஒரு கப்பு மாவுக்காக நான் வந்து அரை கப்பு பால் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து லெமன் ஜூஸ் தான் சேர்க்க போகிறேன். லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அளவுகள்லாம் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். அது ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி இருக்கட்டும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நான் இந்த மஃபின்க்கு, அதாவது இந்த கப் கேக்குக்கு அந்த மோல்டு இதை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி சிலிக்கான் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ட்ரே வாங்கலை, ஏன்னா எண்டு வந்து ஓவன் வந்து சுத்துற மாதிரி ஓவன், அதாவது கன்வெக்ஷன் ஓவன். எங்களுக்கு ஓடிஜி அந்த மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கப் கேக் இதில் இந்த மாதிரி லைனர் கூட நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் வைக்க போகிறதில்ல, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் வைக்க போகிறதில்ல, வெறும் இந்த ட்ரே இதில் இந்த சிலிக்கான் மோல்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் தடவிட்டு உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணாமல் கூட வைக்கலாம். கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணோன்னா கொஞ்சம் நமக்கு ஒட்டாமல் வரும், அதுக்காக நமக்கு கழுவவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு தடவை நம்ம இதை வாங்கிட்டோன்னா பல தடவை செய்யலாம். இதுலேயே வந்து நான் 12 வாங்கினேன், ஒரு செட்டை அதாவது 12 டசன் மாதிரி வாங்கினேன். ஒரு ஒரு கலர்லேயும் 3 இருக்கும், 4 கலர் அந்த மாதிரி வாங்கினேன். இதில் ஃபுல்லாக நம்ம இப்போ ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி வைங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இது மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ வந்து நான் ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். அதே ப்ரொசீஜர் தாங்க, நம்ம வெனிலா கேக் செஞ்சோம்ல அதே மாதிரி தான். 1 கப்பு மைதா மாவு, 1 கப்பு மைதா மாவுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் போதுங்க, நம்ம இல்லைனா 1/2 டீஸ்பூன் சேர்ப்போம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டால் போதும். உப்பு வேணும்னா போட்டுக்கலாம், நான் எப்பவுமே உப்பு சேர்க்கறதில்ல. இப்போ பாருங்கள், இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு வந்து திருப்தியாக இல்லைன்னா ஒரு 2-3 தடவை கூட ஜலிச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி நல்லா ஜலிச்சிட்டேன். மாவு வந்து சுத்தமான கடையில் வாங்கின ஃப்ரெஷ் மாவு தான், அதனால் இப்போ ஜலிச்சு வச்சாச்சு. இதாங்க ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், பட்டர் மில்க் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை பாருங்கள், நல்லா திரிஞ்சு வந்துருச்சு, அதாவது நமக்கு தயிர் மாதிரி ஆகிடும் இது. இப்போ வந்து இதில் நான் வந்து 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். பவுடர் சுகர் இல்லைங்க, நார்மல் சுகர் தான். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சான்ட்டு. இப்போ வந்து இதில் நம்ம 1/4 கப் எண்ணெய், அதாவது ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்க போகிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து வெண்ணெயை கூட கொஞ்சம் உருக்கி சேர்த்துக்கலாம், அப்படியே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கணும், அதாவது இந்த எண்ணெய் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கொதிக்க விடக்கூடாது, மெல்ட் மட்டும் பண்ணி சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. உங்கள்கிட்ட அது எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹேண்ட் விஸ்க்லேயே தான் செய்ய போகிறேன். அதனால் இப்போ வந்து அந்த ப்ரீமிக்ஸ் இருக்குல்லங்க, இதை வந்து நான் வந்து 3 பேட்சாக சேர்க்க போகிறேன். 3 பேட்சாக நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் 1/3 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 3 தடவை இந்த மாதிரி சேர்த்து கலந்துக்கலாம். எப்பவுமே இங்கே கேக் செய்யும் போது ஒரே டைரக்ஷனில் தான் கலக்கணும், திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி செய்யக்கூடாது. நம்ம வந்து கேக் வந்து கிராக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதனால தான் வர்றது.
இப்போ பாருங்கள் இதே மாதிரி நம்ம மூணு தடவையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதே மாதிரி கலந்துட்டு நம்ம மூணு தடவையும் இதே மாதிரி கலந்துடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்பேட்டுலாவோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் இருக்குல்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கிறேன் கட் அண்ட் ஃபோல்டு எப்படி செய்கிறதுன்னு. எனக்கு வந்து இதுதான் எப்பயுமே ஈஸியாக இருக்கிறதுனால நான் இதே மெத்தட் தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கேக் செய்யணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு விஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு கால் கப் பால் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம், ஏன்னா வந்து மாவு இதுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டாக ஆக ஆரம்பிக்கும். அதுக்காக இதையும் சேர்த்து நம்ம கலந்துக்கிட்டே வரலாம். அதே மாதிரி இப்போ அந்த மூணாவது பேட்ச் மாவையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ மூணாவது பேட்ச் அதான் லாஸ்ட்டு, இதையும் சேர்த்துட்டு அதே மாதிரி கலந்துட்டு இப்போ கொஞ்சம் மறுபடியும் பால் ஊற்றி கலந்துக்கலாம், ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக தான் ஆரம்பிக்கும். இந்த கேப்பில் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் ஒரு கப்புக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா ரொம்ப சேர்த்தோன்னா வந்து நமக்கு அந்த வாசம் வந்து கசப்பு வர ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதையும் போட்டு நம்ம நல்லா கலந்துட்டு இப்போ வந்து அந்த கால் கப்பில் கொஞ்சம் பால் வச்சோம் இல்லைங்க, அதையும் சேர்த்து நம்ம கலந்துடலாம். நான் கால் கப் தாங்க எடுத்தேன், அதுக்கப்புறம் கலக்கிறதுக்கு அதே பாதி பாதியாக நான் கலந்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நமக்கு பேட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடை விட இதை யூஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ஏன்னா வந்து அந்த விஸ்கில் வந்து நல்லா நமக்கு அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் கட்டிகள்லாம் இல்லாமல் நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறது, எனக்கு வந்து இது தாங்க ஈஸியாக இருக்குது, நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் யாருக்குனாலும். ஏன்னா வந்து அந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் வந்து கரண்டியில் நம்ம போட்டு ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுனா ஒரே டைரெக்ஷனில் நம்ம கலந்தால் மட்டும் போதும், நமக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் கேக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வெனிலா கேக் செஞ்சுருக்கேன்ல, அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள் பேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம், 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் மாவெல்லாம் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்திருக்கேங்க ஒரே அளவாக. அதில் ஊற்றும் போது பாதி இல்லைன்னா முக்கால் அளவுக்கு ஊற்றினா போதும். நான் வந்து முக்காவுக்கு கொஞ்சம் கம்மியாக பாதிக்கு கொஞ்சம் மேலே அந்த மாதிரி ஊற்றிருக்கேன். அதாவது இந்த கரண்டியில் ஒரு கரண்டி ஃபுல் அந்த மாதிரி கணக்கு வச்சு ஊற்றுனிங்கன்னா எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஊற்றிடலாம். இந்த பாருங்க எல்லாம் இப்போ ஊற்றி முடித்தாச்சு. இப்போ வந்து அதே மாதிரிங்க நம்ம எப்பவும் கேக்குக்கு டேப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு மூணு தடவை தட்டி விட்டால் போதும், ஏன்னா ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதே தான் காரணம், நமக்கு வந்து கிராக் விழ வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து 20-25 நிமிஷம் கரெக்டாக எனக்கு வந்து 25 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த பாருங்க சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம், ஒரு ஸ்டிக் வச்சு இப்படி குத்தி பார்க்கலாம். குத்தி பார்த்தா அது பாருங்கள் கையில் ஒன்று கூட கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் கரெக்டான வெந்திருக்குதுன்னு பார்த்தோம். இந்த பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மோல்லேருந்து எல்லாமே வெளியே விலகி வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும், அப்புறமா நம்ம எடுக்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டு மூடிட போகிறேன். அப்போ தான் வந்து மேலே இருக்க கேக் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு ஃபேன் போட்டுடலாம். நம்ம ஃபேன் போட்டுட்டால் நமக்கு நல்லா கூல் ஆகிடும். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் கூல் ஆகட்டும்னு விட்டுருக்கேன். 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபேனும் போட்டு விட்ருக்கேங்க நான், ஃபேனும் ஓடட்டும். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்தீங்கனாலே வந்துடும், அழகாக வந்துடுங்க, கொஞ்சம் கூட ஒட்டாது நமக்கு. இதுவும் வந்து ஈஸியான மெத்தடு தான். நமக்கு லைனர்லாம் வச்சா வந்து அந்த பேப்பர் வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து நமக்கு டபுள் த காஸ்ட், செலவும் வேறாது. யாராவது நமக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோன்னா நம்ம அந்த லைனர் வச்சு கொடுக்கலாம். இது வந்து வீட்டில் குழந்தைங்களுக்காக செய்கிறதுன்றதால நான் வந்து லைனர்லாம் வைக்கலை, இப்படியே தான் செஞ்சுருக்கிறேன். இப்போ கிறிஸ்மஸ்லாம் வரப்போது நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுக்கணுன்னா அந்த மாதிரி லைனர் வாங்கி வச்சுக்கோங்க. இதுலேயே வந்து அந்த லைனர் வைக்கலாங்க, நான் வச்சு காமிச்ச மாதிரி உங்களுக்கு. இப்போ பாருங்கள் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து இது பாருங்கள் நல்லா சாஃப்டாக தாங்க வந்திருக்கு. நம்ம தயிர் போட்டு செஞ்சால் முட்டை போட்டு செஞ்சால் வருமே அதே மாதிரி சாஃப்டாக தான் இருக்குது. இது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இந்த சிலிக்கான் இதை வந்து நம்ம
குக்கரில் கூட வைக்கலாம், குக்கரில் தவாவில் எதில் வேணால் வைக்கலாம். அதே மாதிரி தான் வைக்கணும், ஒன்று மண் இல்லைன்னா உப்பு கொட்டிட்டு வைக்கணும். வச்சு செஞ்சோன்னா நமக்கு வந்து இது அஃபெக்ட் ஆகாது. டைரெக்டாக ஹீட்டில் வைக்கக்கூடாது, அதாவது டைரெக்டாக அடுப்புலேயோ இல்லை தவாலேயோ வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஒரு டின்னோ இல்லை ஸ்ப்ளேட்டோ வச்சு இதை வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா வந்துடும், இதே மாதிரி தான் வரும். நான் உங்களுக்கு இன்னொரு தடவை அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேங்க, நான் குக்கரில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வைக்கிறதுன்ட்டு. இதில் தாங்க செஞ்சேன் இன்றைக்கி. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.